ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவானுடைய வைபவங்களை கேட்கிற நாள் ரொம்ப உத்தமமான நாள். பகவத் விஷயங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய புத்தி, மனசு, ஆட்டிடியூட் எல்லாமே மாறுறது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சுயநலம், நம்முடைய அகம்பாவம், நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற நினைப்பு அடுத்தவாளையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்துறது. பெண் பிள்ளையினுடைய வாக்கியங்கள் நாம கேட்டோம் அப்படின்னா நாம வாழ வேண்டிய முறை என்ன அப்படின்றது தெளிவா தெரியும். வாழ வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரோடையும் ஒத்து போகணும், விட்டு கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல தீர்மானமா இருக்கணும், எல்லாமே இருக்கு. இந்த பெண் பிள்ளை வாக்கியத்துல ரொம்ப அழகா பெண் பிள்ளை ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை சொல்லும் பொழுதும் பணிவு, அதே மாதிரி தீர்மானமா இருக்கிறது, திடமா இருக்கிறது, பல விஷயங்களை பேச, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆட்டிடியூட் விஷயங்கள், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் அப்ரோச் சொல்றோம் இல்லையா, அதுதான் பெண் பிள்ளை பேசுறா. அந்த பெண் பிள்ளை வாக்கியத்தை நமக்கு கைசிக்க ஏகாதசி அன்னைக்கும் சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமான ஒரு பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்க. கைசிக ஏகாதசி, குருவாயூர் ஏகாதசி, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் அழகா சொல்றா, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. ஆழ்வான், இந்த ஆழ்வார் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம், ரொம்ப செலக்ட் பண்ணி தான் சொல்லுவோம். ஆழ்வார் அப்படின்னா பக்தியில ஆழங்கால் பார்த்தவர்கள், ஆழ்ந்த பக்தியுடையவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவார். புராண இதிகாசங்கள்ல அந்த மாதிரி பக்தியினுடைய எல்லையை பார்த்தவர்களை ஆழ்வான், ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுண்டு. பிரஹல்லாத ஆழ்வான், விபீஷண ஆழ்வார், அந்த மாதிரி அனந்த ஆழ்வான். குடை முதலானது ஆனேனும், பெண் பிள்ளை பேசக்கூடிய வாக்கியம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு, ஒரு இதிகாச புராணங்களுடைய அஸ்திவாரம் இருக்கு. ஏதோ தான் தோன்றித்தனமா அவள் பேசறதில்லை, அவள் பேசக்கூடிய வாக்கியத்தை உணர்ந்து அனுபவிச்சு ஆலோசனை பண்ணி அதுல ஒரு தீர்மானம் அடைஞ்சுட்டுதான் ஆச்சரியமா அவள் பேசுறா. ஜோரா அப்படிதான் பேசுறா பெண் பிள்ளை சௌக்கியமா. அதனாலதான் ராமானுஜர் நிம்மதியா கேட்கிறார் இந்த பெண் பிள்ளை வாக்கியத்தை. ராமானுஜர் ரசிச்சு கேட்கிறாரா வசதியா தானே இருக்கும், ஆனா மேன்மக்கள் எது சாரமோ அதைத்தான் கேட்பார்கள், சாரம் இல்லாத விஷயத்தை கேட்க மாட்டார்கள். ஆச்சரியமா பகவத் விஷயங்களை கேட்கிறார், பகவத் விஷயங்களை அனுபவிக்கிறவர் ராமானுஜர். அதனால அவர் ரசிச்சு அனுபவிச்சு கேட்கிறார் இந்த பெண் பிள்ளை வாக்கியத்தை. அந்த பெண் பிள்ளை வாக்கியம் வசத்தியா இருக்கு, அனுபவிச்சு பேசுறா. குடை முதலானது ஆனேனும் அனந்தாழ்வானை போலே. இந்த வாக்கியத்துக்கு ஆதாரம் ஆழ்வாருடைய பாசுரம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. சனாதனமான தர்மத்துல பாம்பும் தெய்வாம்சம்தான், மயிலும் தெய்வாம்சம்தான், சிங்கமும் தெய்வாம்சம்தான், கருடனும் தெய்வாம்சம்தான், சேவலும் தெய்வாம்சம்தான், கிளியும் தெய்வாம்சம்தான். தெய்வாம்சம் இல்லாத ஒரு பொருளை இந்து தர்மம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வாம்சம் அப்படின்றது பூரணமா இருக்கு. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசுரம் இது. ஒரு பாம்ப பத்தியதான பாசுரம் அரவு அப்படின்னு சொல். அரவு அப்படின்னா பாம்பு. பகவான் சேஷி, அந்த பாம்பு சேஷன். சரியா, நம்ம அத்தனை பேருமே சேஷர்கள்னு பேர். அந்த சேஷர்கள்ல ஆதி ஆதிசேஷன், ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அந்த ஆதிசேஷன் ஒரு சேஷன், ஒரு ஜீவன், சுவாமி கிட்ட எப்படி இருக்கணும், சுவாமிக்கு எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு தான் நடந்து காற்றாராம். அந்த பாசுரம் தான் இது.
பெருமாளுக்கு கைங்கரியம் என்றார். ஒரு ஜீவனுடைய பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பகவத் கைங்கரியம். பகவானை குறித்து கைங்கரியம் பண்றதுதான் ஒரு ஜீவனுக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயம். அந்த கைங்கரியமே அந்த ஜீவனுக்கு நல்ல கதியை கொடுத்துரும். நம்ம வாழறதையே பகவத் கைங்கரியமா வாழ்ந்து வச்சுக்கோங்களேன், பல பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. பகவத் கைங்கரியமா வாழறவாளுக்கு இந்த கர்மாவினாலே, பிராரப்த கர்மாவினாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களும் சம்பவிக்காது. ஆதிசேஷன் சேஷர்களாகிய ஜீவர்கள் எப்படி நடக்கணும்னு நடந்து காட்டாளாம். சென்றால் குடையாம், சுவாமி எங்கேயாவது போறார் அப்படின்னா அவருக்கு கொடையா இருக்காராம் இந்த ஆதிசேஷன். எங்க கொடை பிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் கிருஷ்ணவதாரம் எடுத்து வசுதேவர் அழகா ஜம்முன்னு எடுத்துட்டு போறாரோன்னு மதுரையிலேந்து கோகுலத்துக்கு. உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா. அப்ப மதுராலேந்து கோகுலம் போகும்பொழுது மழை பெய்யறது. அப்ப பகவான் மேல மழைத்துளி படப்படாதுன்னு இந்த ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளையும் கொடையா விரிச்சு சுவாமிக்கு மேல அப்படி படம் எடுத்துட்டு போறார். அப்ப மழைக்கு கொடை பிடிக்கிற மாதிரி சுவாமிக்கு கொடை பிடிச்சிட்டு போற. அதனால சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். சுவாமி உக்காரணம் அப்படின்னு நினைச்சுட்டாருன்னா ஒரு உடனே சாரா மாறிடுறாராம். சேஷ வாகனம்னே உண்டு கோவில்கள்ல. இன்னைக்கும் நவத்திருப்பதி போனோம் அப்படின்னா அதிவிசேஷமா விஜயாசனர் அப்படின்னு ஒரு பெருமாள் உண்டு. வரகுணமங்கை, நத்தம் வரகுணமங்கை விஜயாசன பெருமாள்னு பேரு. அவர் ஜோரா பாம்பு ஆசனத்துலதான் உக்காமின் இருப்பார். விஜயாசனம்னே பேர் இருக்கு. அழகா உக்காந்து இருப்பார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பரமபதமாகிய வைகுந்தத்திலேயே பகவான் ஆதிசேஷனை ஆசனமா வச்சுண்டு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா வீற்றிருந்த பெருமாளா தான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு வேதம் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்றது. சோ சுவாமி இப்படி போறார் அப்படின்னா அவருக்கு கொடையாம். அவர் உக்காரணம் நினைச்சுட்டாருன்னா சார் சிம்ஹாசனம். சிம்ஹாசனம் சொல்லப்பட நாகாசனம் சேஷாசனம் அப்படிதான் சொல்லணும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். சுவாமி நடந்து போறார் அப்படின்னா அவர் காலில் பாதுகையா மாறிடுறாராம். தன் அப்படி இப்படி மாத்திக்கிறாராம். அதாவது சுவாமிக்கு எல்லா விதத்திலையும் அந்தரங்க கைங்கரியம் பண்றாராம் இந்த ஆதிசேஷன். பகவான் நடக்கணும் அப்படின்னா பாதுகையா மாறிடுறாராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். நீள் கடலுள், நீளமான திருப்பார் கடலுள், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம். பகவான் படுத்துக்கணும் நினைச்சுட்டாருன்னா பட்டு துணியா இருக்காராம், பட்டு மெத்தையா இருக்காராம், பலகானியா இருக்காராம். நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்கா. இந்த பாம்பு தலையில அழக ரத்னங்கள் பிரகாசிக்கும், அதுவே மணிவிளக்கு. நைட்ல மாதிரி சுவாமி மேல அப்படி ஜொலிக்கிறதா. நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. அவர் படுத்துக்கிட்டாருன்னா ஜோர படுக்கிய ஆயிடுறாராம். ரொம்ப அனுபவிச்சு ஆழ்வார்கள் எல்லாருமே அந்த பாம்பு படுக்கை அரவி நனையாய் அப்படின்றார். திருவரங்க தம்மானை சொல்லும் பொழுது ரங்கன் அந்த பாம்பு படுக்கிற படுத்தெடுக்கிறதானே அழகு. பகவான் எல்லா இடங்கள்லயும் படுத்தான் அப்படின்னா பாம்பு படுக்கிறதான் படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடம் தரையில படுத்துருக்கார் அப்படின்னா திருக்கடல் மல்லை தலசயனம். மகாபலிபுரத்துல மட்டும்தான் சுவாமி ஆதிசேஷன் படுக்கை இல்லாம படுத்துக்கிறார். இப்ப எல்லா இடத்துலயும் படுக்கல தான் படுத்துப்பார். ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருவட்டார் ஆதிகேசவரா இருக்கட்டும், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியா இருக்கட்டும், திருநீர்மலை ரங்கநாதனா இருக்கட்டும், எங்க போய் பார்த்தாலும் நன்னா படுத்துருப்பார் சுவாமி ஆதிசேஷன் படுக்க மேல. அப்ப பகவான் அப்படி ஜம்முன்னு இருந்தாருன்னா அதுக்கு ஆதிசேஷன் அப்படி ஒரு கைங்கரியம். அதுலயும்
திருவனந்தபுரத்துல பாக்கணும், பெருமாள் தலையை தூக்கி வச்சுக்கணும்ன்ற ஒரு குட்டி தலாணி மாதிரி உடம்பு சுருட்டின் இருப்ப, காலுக்கு குட்டி தலாணி வேண்டிய உடம்ப வால் பகுதியை கொஞ்சம் நல்லா சுருட்டி வச்சிருந்துருப்ப, கொஞ்சம் ஒரு மேடு மாதிரி. அதுல திருவனந்தபுரம் திருக்கோளூர் வைத்தமானிதி பெருமாளுக்கெல்லாம் கையை அப்படி வெள்ள நீட்டின் இருப்பா, படுக்கைய விட்டு நம்ம பெட்டை விட்டு கையை வெள்ள நீட்டினோம்னா பெட் இருக்காது ஒன்னும். ஆனா அந்த திருவனந்தபுரம் திருக்கோளூர் அங்கெல்லாம் பெருமாள் எந்த மாதிரி கை வச்சுருக்காரோ அந்த மாதிரி கைக்கு ஏத்த மாதிரி உடம்ப வளர்ச்சி கையுடைய மணிக்கட்டு வரைக்கும் அப்படி திரும்பி இருப்பார் இந்த ஆதிசேஷன். திருவனந்தபுரத்திலே கை கொஞ்சம் நேரம் வச்சிருப்பார், திருக்கோளூர்ல கை இப்படி நேரம் மேல இப்படி வச்சிருந்திருப்பார், அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சின் இருப்பார். அழகான ஆதிசேஷன் ஆச்சரியமா. திருவட்டாரிலையும் அப்படிதான் சுவாமி, பெருமாள் இடதுகை வழக்கை மாறிபடுத்தாலும் அவருக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு படுத்துப்பாராம் இந்த ஆதிசேஷன். அப்ப பெருமாளுக்கு எப்படி உகப்போ அது மாதிரி நாம வாழணும், அதுதான் உத்தமம். அதுதான் ரொம்ப அழகா ஆழ்வார்கள் சொல்றான், ஆதிசேஷன் அப்படிதான் நடந்து காட்டுறார். பெண் பிள்ளை அதைத்தான் பிடிச்சுட்டா, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அப்ப அந்த அனந்தாழ்வான் அவ்வளவு வசத்தியா, குடை முதலானது அப்படி ஆயிட்டோம்னா போதுமே, சுவாமிக்கு பிடிச்சா போல நாம வாழணும். இப்ப நாம மத்தியானம் தூங்குறோம், சுவாமிக்கு பிடிக்கிறதா இல்லையான்னு கேட்டா தூங்குறோம், நமக்கு தூக்கம் வந்தா தூங்குறோம். ஏகாதசி இன்னைக்கு சுவாமிக்கு நம்ம முழிச்சா பிடிக்கும், நமக்கு முழிச்சா பிடிக்கிறதோ? பிடிக்கிறதே பிடிக்கிறது இல்லை இல்லையா, எப்படாப்பா தூங்கலாம் அப்படின்னு தானே காத்துட்டு இருக்கும். அப்ப சுவாமியுடையதான சுகம் அவனுடைய முகவிலாசம்னு பெரியவா சொல்வான், அவனுடைய சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம், தத் சுக சுகித்வம். கோபிகள்லாம் அப்படிதான் இருக்கலாம், கிருஷ்ண சந்தோஷமே என் சந்தோஷம். ஆதிசேஷன் பெருமாளுக்கு ஓடி 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 கைங்கரியம் பண்றான், அதை பார்த்துட்டுதான் கருடாழ்வார் பாக்குற, அச்சுச்சோ இந்த பாம்பு எல்லா கைங்கரியத்தையும் பண்றது, எனக்கு ஏதான ஒரு கைங்கரியம் கிடைச்சா தேவலை என்னதான் பகவானுக்கு வாகனமா ஆயிட்டார். நான் ஆதிசேஷன் வேகமா போக முடியாதுன்னா அதனால பிரார்த்தனை பண்ணிண்டு அழக கருடாழ்வார் பகவானுக்கு வாகனமா மாறிட்டார். அப்ப அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, அந்த மாதிரி சுவாமிக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கொள்ளும்படியான ஒரு புத்தியோ பக்தியோ பக்குவமோ ஆசையோ எனக்கு இல்லையே. இப்ப நம்ம எல்லாம் பாக்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் சுவாமி கிட்ட பிரார்த்திக்கிறமே ஒழிய, உனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு எல்லாம் கொடுப்பா, நான் எப்படி இருந்தா உனக்கு திருப்தியோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன வாழவை. ஒவ்வொரு நாளும் நான் பேசுற விஷயங்கள், நான் நடக்கிற முறை இல்லாட்டி கேட்கக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பகவானே உனக்கு பிடிக்கணும், கிருஷ்ணா நீ திருப்தி அடையணும்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு பண்ணணும். ஆதிசேஷன் அப்படி பண்றார், பெண்பிள்ளை அந்த ஆதங்கத்தை சொல்றா, அடியாள் முசல் புழுக்க சுவாமி வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன, அந்த ஆதிசேஷன் மாதிரி ஆஹா சரி தரித்திரத்தை இருந்தா என்ன பெருமாள் கைங்கரியம் பண்ணுவோன்னு எனக்கு தோணலையே, இந்த ஊரை விட்டு போகலாம், வைத்தமானதியை விட்டுட்டு போகலாம், இந்த திவ்ய தேசத்தை விட்டுட்டு போகலாம், இந்த திவ்ய தேசத்துல நடக்கக்கூடிய உற்சவங்களை விட்டுட்டு போகலாம்னு எனக்கு தோன்றதுனாலே நான் கேவலம் இல்லையா, ஸ்ரீரங்கத்தை விட்டு யாரா போவாளா, திருப்பதி விட்டு யாரா போவாளா, என்னவனா இருக்கட்டுமே, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது போல ஒரு சுகம் உண்டோ, அனந்தபுரத்தை விட்டு யாரா கிளம்புவாளா. அப்ப அதுதானே வசதி, பெண்பிள்ளை சொல்றா அந்த மாதிரி பக்குவமோ பக்தியோ சத்தையோ பெருமாள் மேல ஆசையோ பெருமாளிடத்துல ஒரு கைங்கரிய ருச்சியோ எனக்கு இல்லையே சுவாமி, நீங்க என்ன போய் இந்த ஊரை விட்டு போறியே அப்படின்னு கேக்குறீங்களே அப்படின்னு. அது யார்கிட்ட கேட்கிறான்னா ராமானுஜனிடத்துல கேட்கிறான், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பர பலபத்ர ஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதீன்னு. அனந்தன் பிரதம ரூபம், அதே அனந்தன் இரண்டாவதாக லக்ஷ்மணன், மூணாவதாக பலராமன், நாலாவதாக கலியுகத்துல நம்ம ராமானுஜர். இந்த அனந்தன் மேலதான் சுவாமி படுத்துப்பார், நல்லா மெத்து 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 மெத்துன்னு இருக்குமா. இந்த அனந்தன் லக்ஷ்மணனா கைங்கரியம் பண்ணிருக்கார், எப்படி தெரியுமா, பகல் பொழுதெல்லாம் 14 வருஷம் பார்த்து 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 லக்ஷ்மணனா கைங்கரியம், ராத்திரி எல்லாம் ஆதிசேஷனா இருந்துட்டு சுவாமியும் தாயாரும் எங்க இருக்காளோ அந்த இடத்துல உடம்ப அப்படி சுருட்டிண்டு 1000 பக்கம் தலையை அப்படி திருப்பிண்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு கெடுதல் வராதபடி ராத்திரி அனந்தனாக கைங்கரியம் பண்ண ராமானுஜன்,
பகல்ல லக்ஷ்மணனா கைங்கரியம் பண்ண அந்த ராமானுஜன். அதுலயும் ராமாயணத்துல ஒரு சம்பவம் வருது. நாலு குழந்தைகளும் பிறந்தாச்சு. பிறந்த வருஷப்படி போட்டிருக்கா, ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன், இப்படிதான் பிறந்தா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் சொல்றோம். சரியா சொல்லணும்னா ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணன் சொல்லணும். திடீர்னு ராமன் வீல் வீல் வீல்னு அழறான். மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தா என்ன பண்றது, இதெல்லாம் கடைசியில வசிஷ்டர்கிட்ட ஓடினாள். வசிஷ்டர் கேட்டார், குழந்தைகளை எந்த ஆர்டர்ல போட்டிருக்கள்? பிறந்த ஆர்டர்படி போட்டிருக்கோம், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன். அது சிரிப்பிட்டு வராது, ஆளை மாத்தி போடுங்க. ராமன் பக்கத்துல லக்ஷ்மணனை போடுங்க, பரதன் தூக்கி அந்தண்ட போடுங்கன்னு. ராமன் பக்கத்துல லக்ஷ்மணனை போட்டு அவன் மேல கைப்பட்டவொடனே ராமன் சமத்தா தூங்கிடுத்தான். அந்த பாம்பு ஸ்பரிசம் வேண்டி இருக்கு பயலுக்கு. அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜன். இந்த கிருஷ்ணன் தூங்கும் பய, யசோதா, நந்தபாபா, கிருஷ்ணன், பலராமன், நாலு பேர் ஒரே படுக்கையில படுத்துப்பான். அழகா கிருஷ்ணன் படுத்துருப்பான். திடீர்னு பார்த்தா கண்ணனை காணலியே அப்படின்னு தேடுவான். எங்கடா போயிட்டான் தேடி பார்த்தா வழக்கெல்லாம் ஏத்தி பார்த்தா பலராமன் மேல ஏறி படுத்துருக்கும் அந்த பையன். இன்னைக்கு திருவனந்தபுரம் போய் கிருஷ்ணனுடைய சன்னதி பிரதட்சிணம் பண்ணோம்னா அங்க ஒரு சித்திரம் உண்டு, முரல் பெயிண்டிங்ல பலராமன் மேல கிச்சா படுத்துருக்கும். யசோதை கேக்குறா, ஏண்டா பயல, உனக்கு அவனுக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லடா, ஏண்டா மேல அண்ணா மேல தாச்சினா நல்லா தூக்கம் வருது. இவாளுக்கு தெரியாது அந்த பலராமன் ஆதிசேஷன். அப்படி லக்ஷ்மணனாகவும் லக்ஷ்மணனாக இருந்து ராமகைங்கரியம் பண்ணி, பலராமனாக இருந்து கிருஷ்ணன் அனுபவிச்சு, ஆதிசேஷனா இருந்து திருப்பார்கடல் பரமபதமாகிய வைகுந்தம், அதில்லாதபடி திவ்ய தேசங்கள் பல இடங்கள்ல சுவாமி படுத்துக்கிறதுக்கெல்லாம் படுக்கையா இருக்கிற அந்த ராமானுஜன் இடத்துல இவள் சொல்றா, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போல அனந்தன். திருவனந்தபுரத்துல 18 அடி பத்மநாபரனா, அந்த 18 அடியை விட பெரியவர் ஆதிசேஷன். 22 அடி ஆதிகேசவர்னா அவரை விட நீளம் அதிகம் ஆதிசேஷனுக்கு. எங்கெல்லாம் பெருமாள் அடுக்கையில படுத்துட்டு இருக்காரோ, பாம்புதான் பெருசு, பெருமாள் சிறுசுதான். அதனாலதான் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, செம்பூர் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உரங்கேலோ ரம்பாவாய். ஏ பலராமா, படுக்கையில படுத்தவா தூங்கலாம், படுக்கையே தூங்கலாமா, எழுந்துரு அப்படின்னு அந்த ராமானுஜரிடத்துல இவள் சொல்றா, குடை முதலானது ஆனேனோ. சந்தர்ப்பத்துல பராசர பட்டருடைய திவ்ய திருஷ்டியை பரீட்சை பண்றதுக்காக சில பேர் ஒரு இதை கொண்டு வந்து குடம் மாதிரி கொண்டு வந்து வச்சு, இதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்கோ அப்படின்னுட்டார். உடனே அவர் சொன்னார், திருவெண்கொற்ற குடை உள்ளது அப்படின்னுட்டார். உடனே அவ சிரிச்சுண்டு அந்த குடத்துக்குள்ள கையை விட்டு ஒரு பாம்பு எடுத்து காட்டி, இது என்ன உங்களுக்கு குடையா அப்படின்னார். உடனே பராசர பட்டர் சிரிச்சுண்டே சொன்னாராம், சென்றால் குடையாம் ஆழ்வார் வாக்கு அப்படின்னு வந்தவா தலை குனிஞ்சு நின்றுட்டாளாம், சத்தியம்தான். அப்ப எவ்வளவு ஒரு அனுபவம் இந்த பெண் பிள்ளைக்கு இருக்கும்னு பாத்துக்கோங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும். சோ எந்த விதமாலாம் ஆகிறத உத்தேசம், படுக்கை ஆக முடியுமானா ஆகலாமே, ராத்திரி கிச்சாவையில தோல்ல மார் மேல போட்டு தூங்குங்க. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அழகா பெருமாள் எங்கேயா போகும்போது இந்த கருட வாகனத்தை பார்க்கலாம், பெருமாளுடைய பாதத்தை அப்படி தாங்கிட்டு போவார் கருடாழ்வார், அந்த மாதிரி தாங்கலாமே. அழகா நீங்க உட்காந்துட்டு இருக்கா, குடிப்பிக்கிச்சா பாண்டங்கள்லாம் பாவம் ரொம்ப நாளா நின்றுட்டே இருக்கு, ரொம்ப வருஷமா வாடா குழந்தை மடியில உக்காச்சிக்கோ அப்படின்னு பிடிச்சி மடியில உட்கார வச்சுக்கணும். செல்வ பிள்ளாய் அப்படின்னு ராமானுஜர் கொண்டாடுறாரு, மடியில உட்காந்து கூடா குழந்தைன்னு மடியில உட்கார வச்சு நம்ம ஆசனமா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எத்தனை சார் இருந்தாலும் இந்த அம்மா அப்பா மடி, இல்லாட்டி தாத்தா பாட்டி மடி, இல்லாட்டி மாமா மாமி மடி, அதுல உட்கார ஒரு தனி சுகம் அவளுக்கு. சார விட பெட்ட விட எதிரா பரம சுகம்னா மடி சுகம். அந்த மாதிரி கிச்சா வாடா, என் மடி மேல உக்காச்சிக்கோடா அப்படின்னு கெஞ்சினா நம்மளும் ஆசனம் ஆடலாம். ராத்திரி படுத்துக்கும் பொழுது ஒரு நாள் ரங்கநாதனை நம்பெருமாள மார்பிள போடு தாச்சி தாளாட்டு பாடி தூங்க வைங்கோ, அப்ப படுக்க ஆடலாம். ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி, இன்னைக்கு தூங்க மாட்டார் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தூங்க மாட்டார், திருக்குறுங்குடி நம்பி பேர் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி, இன்னைக்கு தூங்காது, ஜாலியா உட்காந்து நம்பாடுவான், டிராமா பாப்பார் விடிய விடிய. ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சான்னா 2 மணி வரைக்கும் திருக்குறுங்குடியில இன்னைக்கு நம்பாடுவான் டிராமா. நிஜமாவே உள்ள முருகம் கண்கள் ஆனந்த கண்ணீர் வழியும், நிஜமாவே நம்ம கண்ணதிற்கே நடக்கிற மாதிரியே நடத்தி காட்டுவான். அதுல பெருமாள் வந்து அவ்வளவு அழகா அந்த பாகவதனுக்கு மரியாதை எல்லாம் வேற பண்ணுவார். சில இடங்கள்ல சொல்ற அந்த கைசே ஏகாதசிக்கு பிரம்மராட்சஸ் வேஷம் போடுறவா, முன்னாடி காலத்துல எல்லாம்
ஒரு மண்டலம் விரதம் இருந்து கோவில்லையே தங்குவாளாம். இந்த நாடகம் நடிக்கிறதுக்காகவே நம்பாடுவானுடைய கைசிக புராண நாடகம் 2 மணி வரைக்கும் நாடகம், கைசிக ஏகாதசி நாடகம். 2 மணிக்கு அப்புறம் அரையர் சேவை, அதுக்கப்புறம் பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம், அதுக்கப்புறமா எல்லாரும் அவ்வளவு ஆனந்தமா ராத்திரியெல்லாம் குளிச்சிருவோம். அவ்வளவுதான், பகல்ல நீ குளிச்சதோட சரி, மாத்தி மாத்தி விசேஷம். நாளைக்கு பெருமாளை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைய பாரணை ததி ஆராதனம் எல்லாம் ஜோரா இருக்கும். திருக்குறுங்குடியில குருவாயூரையும் இன்னைக்கு ஃபுல்லா கதவு திறந்திருப்பாளாம், நாளைக்கு தான் கதவு சாத்துவாளாம். அது குருவாயூர் ஏகாதசிக்கு அத்தனை விசேஷமா. சோ பெருமாள் குருவாயூர் பண்ண கூட மடியில உட்கார வச்சுக்கலாம். இன்னைக்கு ராத்திரி எப்படியும் வைஷ்ணவ நம்பி உட்கார்ந்து அழகா பார்க்க போறது ஜோரா. நான் கைசிக ராமாவை மடியில உட்கார வச்சுக்கோங்க. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். ஒரு பேஸ்புக் போட்டோ பார்த்திருக்கேன், பன்றிபுரத்துல சந்திரபாகா நதிக்கரையில அழகா இந்த பாண்டுரங்கன் ருக்குமாயினுடைய ஒரு மூர்த்தி மாதிரி இருக்கும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பிஓபின்னு சொல்லுவா. ஒரு சம்ம போட்டோ எடுக்கிறதுக்காக திருவிழா பாட்டுக்கு அந்த சந்திரபாகா நதியில இருக்கும், யார் வேணா பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துப்பா. ஒரு சந்தர்ப்பத்துல அங்க மழை பெய்யறது, அப்ப ஒரு குஞ்சு பாப்பா அழகா கொடையை விரிச்சு பாண்டகன் தலையை இப்படி கொடையை பிடிச்சு நிற்கும். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் சென்றால் குடையாம்னு தான் தோணும், வேற யாருக்கும் தோன்றது இல்லை. நிஜமா வேற யாருக்கும் தோன்றதுன்னா வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு அந்த மாதிரி தோணலன்னு சொல்ல வரேன். யாருக்குன்னா மத்தவாழ சொல்லல நானு, வேற யாரும் இந்த கொடை பிடிக்கும் போது எனக்கு தோணும் அன்னைக்கு தோணுமா சென்றால் குடையாம் இந்த குழந்தை அழகா கொடையை பிடிக்கிறது அப்படின்னு அசந்து போயிருக்கேன். இந்த கோவில்கள்லாம் பார்க்கலாம், திருப்பதி கொடையெல்லாம் அவ்வளவு விசேஷம். இனிமேல் கொடையை பிடிச்சா கோவர்தனத்தையும் நினைச்சுக்கணும், பாம்பையும் நினைச்சுக்கணும். சரியோ செருப்பு போடுண்டா? ஆ, பகவானுக்கு பிடிச்ச பாதுகையாச்சு. ஆதிசேஷ செப்பல், ஆதிசேஷா பிராண்ட் நம்ம சொல்லணும், எவ்வளவு பிராண்டு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாளுக்கு பிடிச்ச பெட் எதிரானா ஆதிசேஷா பெட், பெருமாளுக்கு பிடிச்ச செப்பல் எதிரானா ஆதிசேஷா சாண்டல்ஸ், பெருமாளுக்கு பிடிச்ச கொடை எதிரான ஆதிசேஷா அம்பிரல்லா. சரியா? சேஷா அம்பிரல்லா, சேஷா சாண்டல், சேஷா பெட், சேஷா பட்டு துணி, சேஷா பில்லோ. ரைடா? இனிமேல் பெட்ல படுத்தாலோ, தலகாணில தலைய வச்சுட்டாலோ, செருப்ப போட்டாலோ, கொடை பிடிச்சாலோ, பட்டு துணியை பார்த்தாலோ, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலேன்னு வரணும். வந்தா பெண் பிள்ளை கேட்கறதுக்கு பிரயோஜனம் சொல்றேன், எனக்கும் பிரயோஜனம். சரியோ? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கவந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம்பேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, சஞ்சயனை போலே பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. 31 வாக்கியம், இன்னும் 50 வாக்கியம் பாக்கி இருக்கு. அச்சோ 30 முடிஞ்சு விடுதேன்னு இருக்கு எனக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர்கவி ஆழ்வாருக்கு,
ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ, ஜெய் போலோ கைசிக ஏகாதசி கீ, ஜெய் போலோ நம்பாடுவான் பாகவதற்கு, ஜெய் போலோ குருவாயூர் ஏகாதசி கீ, ஜெய் போலோ குருவாயூர் கேசவன் கஜராஜனகி, ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி புண்டலீக வரதாரி வீட்டலா, ஜெய் போலோ ஆதிசேஷ பகவானகி, ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். இதுல ராமானுஜர் முக்கியமான ஒரு விஷயம், ராமானுஜர் தொண்டனூர் தொன்னேகீரேன்னு கர்நாடகாவில் ஒரு இடம் மேல்கோட்டை பக்கத்துல, அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான சமண மதத்தவர்களோட வாதிடுறார். அப்ப அவர் ஆதிசேஷன் போல ஆயிரம் முகம் எடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் சுவாமி ராமானுஜர் ஆதிசேஷன் போல ஆயிரம் முகங்களோட ஒரே சமயத்துல ஆயிரம் பேரோட வாதிடுறார். அவளுக்கு தன்னிடத்துல மட்டும்தான் ராமானுஜர் பேசுறார் அப்படின்னு நினைக்கிறா. ஆயிரம் பேருக்கும் ஆயிரம் பேரும் ஒரே சமயத்துல கேள்வி கேட்கிறா, ஆயிரம் பேருக்கும் ஒரே சமயத்துல ராமானுஜர் ஆதிசேஷனா இருந்து பதில் சொல்ல. அங்க பார்த்தோம்னால ராமானுஜர் முகத்தை பார்த்தாலே ஒரு பாம்பு மாதிரிதான் இருக்கும், ஒரு ஆக்ரோஷம், ஒரு உக்ரம், ஆச்சரியமா இருக்கும். ஜெய் போலோ யதிராஜருக்கு ஜெய், ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.